அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகிதன். இந்த கங்கை நிற்கிற ஒருத்தன்னா யாழ் மாவட்டத்தில் மந்தியில் இந்த கையக்கடையெல்லாம் நிற்கும். இன்றைக்கி இந்த கையக்கடையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸ் ஒன்று தைக்க போகிறோம். சாரி ப்ளவுஸ் நான் தான் தைக்க போகிறேன். அன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே போட்டிருந்தாங்க ப்ளவுஸ் ஒன்று தைக்கிறது, அதாவது லைனிங் ப்ளவுஸ். இது வந்து லைனிங் வைக்காமல் தைக்கிற ப்ளவுஸ், ஈஸியாக தைக்கலாம். லைனிங் வைக்கடியும் சுவமாகவும் டக்குன்னு தைக்கலாம். ஒவ்வொரு விதமாக தைக்கிறது நாங்கள் என்ன மாடலில் என்ன ஸ்டைலில் நாங்கள் தைக்கப்படுறோம் என்ன பார்ப்போம். இதை பற்றி இப்போ நாங்கள்லாம் இப்போ தைக்கப்படுறோம். நான் தைக்கப்படும் இப்போ வேறு அதே அன்றைக்கு ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோமா பார்ப்போம். இதான் இந்த ப்ளவுஸ். இந்த கலர் வந்து ஜெலோ, டார்க் ஜெலோ கலர். நாங்கள் தைக்கிறத இந்த மாதிரி என்ன பார்ப்போமா. இன்னும் சொல்லியே முந்துண்டு நாங்கள் விசாரிக்கணும் சொல்லியா முந்துண்டா முதல் தைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். கரவை சார் ப்ளவுஸ் இந்த முந்துண்டு வட்டி வச்சுருக்கிறோம். முந்துண்டு வட்டி வச்சுருக்கோம் சார். அப்படியே வழியாக இருக்குது முந்து இப்போ கழுத்து வட்டி ஆச்சு. இந்த கழுத்தை நாங்கள் வந்து இந்த கழுத்துக்குரிய துணியை வந்து நாங்கள் அப்படியே மடித்து தைக்கோம். கழுத்துக்குரிய துணியை மடித்து தைச்சாச்சு. இப்போ இனி கழுத்தை வந்து நாங்கள் தைக்கோம். கழுத்து தைக்க ஒரே மாதிரி தைக்கும். இப்படியே வச்சு ஒரு 4 இன்ச் கணக்கு அடிக்கலாம். என்ன நீட்டாக இப்படி 4 இன்ச் கணக்கு வந்து கையில் போடுறது. சில பேர் வந்து கழுத்துக்கு துணியை வச்சு தைச்சி போட்டு மிஷினால் தையல் போடாமல் கையாலையும் தைக்கிறது உண்டு. அப்போ ஆக முதல் காலங்களில் இப்போ இப்போ காலத்துல எல்லாம் கையாலையெல்லாம் தைக்கிற அளவுக்கு மினக்கட முடியாது. நம்ம மிஷினாலே கையெல்லாம் போட்டு கொண்டோம். நீளமாக பண்ணி போட்டு அப்படியே இதை கூறுவோம். இந்த டாக் சேம் வந்து அப்படியே ஒரு இதாக பிடிப்போம். நீங்கள் ஒரு 4 இன்ச் பிடிச்சி அப்படியே அதை கரைச்சி பண்ணுவோம். ஓகே, இதை இப்படி தான் அந்த டாக்ஸ் வந்து மார்க் பண்ணுறோம். முறை இதை மார்க் பண்ணிட்டா சரி. இப்போ இதை நாங்கள் எப்படி பிடிக்கிறதால எப்படி பார்ப்போம். இது சொன்னேன் விளங்கக்கூடிய டாக்ஸ் பிடிக்கிறேன். இந்த டாக்ஸ் இதில் வந்து இது பிடிச்சிருக்கு. இது வந்து 2 இன்ச்சில் பிடிக்கக்கூடிய. இதை வந்து நாங்கள் மட்டும் சை துண்டு மூட்டை இருக்க முடியும். முட்டை இது கூட அப்படி கையை விட்டு இதை மடிப்போம். இதை மடித்து ஒரு கையில் ஒன்று பிடிப்போம். கையில் காய்ச்சி இந்த டாக்ஸ் பிடித்தாச்சு. அடுத்தது வந்து இந்த கீழே இந்த கீழ் சொல்லை நாங்களே இதோட வந்து மூட்டோம். லைனிங் இல்லை ப்ளவுஸுக்கு வந்து இதுக்கு வந்து 1 மீட்டர் துணி எடுக்க இதுக்கு வந்து துணி காணாது. இதே துணியில் வைக்கிறதுக்கு காணாமல் வரும். உள்ளுக்கு நாங்கள் வேறு துணி தான் வைக்கணும். இந்த தைக்க தந்தவா சொன்னவா வெள்ளை துணி என்ன பரவாயில்ல வைக்கணும். அப்போ நாங்கள் அவருக்கு கொஞ்சம் மச்சிங்க நாங்கள் ஒரு துணி என்று எடுத்துருக்கோம். வெள்ளையில் பூ போட்ட மாதிரி பூ வைக்கிற. இப்போ இதை வந்து நாங்கள் இதில் அளவுக்கு வெட்ட ஒண்ணியா வச்சு வெட்ட ஒண்ணியா அளவுக்கு இதை வந்து வெட்டி போட்டு இதே விட ஒரு நூல் கொஞ்சம் அகலம் குறைச்சி வெட்டினால் இந்த நூல் துணியை அந்த வழியால் தெரியாமல் இருக்கும். அப்போ ஒரு 4 இன்ச்சியாக கொஞ்சம் அகலத்தை குறைச்சி வெட்டுறா பரவாயில்ல நல்லது. இப்போ இந்த துணியை நாங்கள் இது அளவுக்கு வெட்டி போட்டோம். இதான் பிளவுஸினுடைய முன்பகுதி. முன்துண்டு அடிச்சிருக்கிறோம். நாங்கள் அடித்தாச்சு. இனி இதில் வந்து குக்ஸ் தைக்கிற கடிக்கணும். நாங்கள் மற்ற மடித்து போட்டு நாங்கள் பார்ப்போம் பக்கம். இது குக்ஸ் கட்டுற பக்கத்துக்கு ஒரு துணி வந்து உள்ளால் ஒரு கட்டிங் வச்சு அடிக்கணும். கிராடி அடிக்கணும். இதுக்கு வந்து குக்ஸ் கொண்டு உள்ள மாதிரி அடிக்கணும். துணியில் வந்து காணும். வெறுக்கிட்ட துணியில் தான் நம்ம எடுத்து வந்துருக்கிறோம். கொஞ்சம் பெரிய பிளவுஸ் வேறு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் சமாளித்து தைக்கணும்.
இப்போ வந்து ஒரு உள்ளார துணி வந்து வச்சு இப்படி தைப்போம். புக்ஸ் இங்கெல்லாம் புக்ஸ் கட்டுறது, இது புக்ஸ் கட்டுற பக்கம் அடிச்சாச்சு. அடுத்தது வந்து புக்ஸ் கொழுவுற பக்கம், புக்ஸ் கொழுவு துணியை எடுத்து வச்சு நம்ம இப்போ தைக்கிறோம். தைச்சு போட்டு பிள்ளையை வந்து இப்படி பார்த்து பதினேழு மணிக்கு அந்த புக்ஸ் வந்து கொழுகுறது. இப்போ இந்த பிளவுஸுக்கு வந்து நாங்கள் எத்தனை புக்ஸ் வைக்க போகிறோம், எத்தனை புக்ஸ் வைக்க போகிறோம்னால் 5 புக்ஸ் வைக்க போகிறோம். ஒரு புக்ஸ் இதில் வந்து ரொம்ப எட்டாறு இருக்குது, அதை நாங்கள் 5 பிடிக்கிறோம். அப்படியே பிடிச்ச உடனே சரி அஞ்சா பிடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து அடிக்க போகிறோம். 5 பிடிச்சி மாக்க பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம தைக்க பின்கழுத்து தையல் போடக்கணும், பிரட்டி தையலை போடக்கணும். இந்த பின்கழுத்தோட சேர்த்து இந்த முன் துண்டை கொண்டு வந்து இப்படியே பொருத்தும். இதை வந்து இதுக்கு அப்படி சேர்த்து பொருத்தினா தான் இந்த இது மறைக்கும். இந்த சிலம்பல் வந்து மறைக்கணும்னாக்கா இதை வந்து இப்படி பிரட்டி அடிக்கும். முன்காலத்தும் பின்காலத்தும் அப்படியே பொருந்தி இருக்குது, அதுக்கு அப்படியே அப்படி தைக்கும். அதே போல இஞ்சால் பக்கத்தையும் அப்படியே பொருத்தும். இஞ்சால் பக்கத்தையும் அப்படியே இதுவும் பொருத்தியாச்சு. பொருத்தியாச்சு. இப்போ இது வந்து சில பேர் கையால் தைக்கிறது, நாங்கள் மிஷினாலே தைக்கிறோம். இந்த முன்காலத்தின் தையலுக்கு நேராக அப்படியே இந்த தையலையும் போட வேண்டாம். ரவுண்டாக அப்படியே இந்த தையலை போடுவோம். வட்டமாக இந்த தையல் அப்படியே சுற்றுலா போடுவோம். நைஸாக போடணும். என்ன சரி வட்டிவிட்டா நீட்டாக இருக்கும். மூலவில் அப்படி தொங்க போட்டு வட்டாமல் கிட்ட கிட்ட வட்டி விட்டால் நீட்டாக இருக்கும். இந்த பின்பக்கத்தை இப்போ நாங்கள் இப்படியே கொஞ்சம் மொத்தமாக மடித்து தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ இதை நாங்கள் மடித்து தைக்க போகிறோம். பின் துண்டு பின் பகுதியை இங்கே மடித்து ஒரு தையல் ஒன்று போட போகிறோம்.
மடிச்சாச்சு. இப்போ வந்து அடுத்த கட்ட நாள் கையை தான் சரி, கையை மடிச்சு தைக்கிறோம். நம்ம சொன்ன ஒவ்வொரு இரவு கொஞ்சம் அகலமாக இதாவது அகலமாக இருக்கும்னு சொல்லுவோம். அந்த மடிப்பு கொஞ்சம் அகலமாக நம்ம மடிப்பு கூப்பிடுவோம். ஒரு மார்க் வந்துருக்கு, இது ஒரு மார்க் இருக்கும். இந்த மார்க் வந்து மூணு பக்கத்துக்கு போகணும். இந்த சென்டர் மார்க் வந்து இதோட நிற்கும். இப்போ இந்த சென்டர் மார்க்லேருந்து நாங்கள் கையெழுத்துவோம். பதினஞ்சு கணக்கு இதே முழுக்கக்கூடாது, இதே முழுக்கக்கூடாது. வெள்ளமாக அப்படியே நாங்கள் ஏற்றுவிட்டால் கை கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இழுக்காமல் கொள்ளாமல் அப்படியே அடித்தால் எங்கள் நீட்டாக இருக்கும். ஓகே, இந்த ப்ளவுஸ் இப்போ நாங்கள் எல்லாம் அடிச்சிட்டோம். கையெல்லாம் ஒழக் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்வோம்னா, இப்போ நாங்கள் உடம்படிக்கும். உடம்படிச்சுட்டா சைட்டம் அடிச்சு விட்டா ப்ளவுஸ் தைச்சு முடிஞ்சிடும் கட்டத்துக்கு வரப்போகுது. இப்போ இந்த இந்த ப்ளவுஸினுடைய இடுப்பு கீழ் இடுப்பு வந்து 35.5. அப்போ நாங்கள் மார்க் பண்ண போகிறோம். இப்போ முன்தொண்டால் நாங்கள் வந்து இதில் வந்து எடுக்க போகிறோம். மற்ற பாலிஞ்ச் முட்டு அப்படியே பின்பக்கத்தால் டோட்டலாக பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நாங்கள் இதை தைக்க போகிறோம். ஸ்லைட் தையல் இப்போ தைக்க போகிறோம். இதில் மார்க் பண்ணிட்டோம். இந்த சைட் உடம்படிக்கிறது இந்த இது வந்து அப்படியே சரியாக இருக்கு. இப்படி ஏறி ஜோயின் வந்து ஏறி இறங்கிடும். இந்த காலத்துக்கு வந்து இது புரியும் தைச்சிடும். வெயிலியில் நாங்கள் அந்த மார்க் போட்டுக்கிறோம். இந்த மார்க்கு அப்படியே அடிச்சுக்கோங்க. நல்லா ஓகே இருக்கும். கை இந்த சுற்றோட வந்து மூன்று கையில் போட்டுருவோம். ரோசூல் வந்து கூட போடுவோம். ஒரு உடம்புல போய் கவர்ட்டு கொடுக்கணும். இவர் மூன்று கையில் போடுவோம். இதெல்லாம் கூடாமல் போடலாம். நாங்கள் அப்புறம் மூணு கையில் போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு கண்ணிக்கு தள்ளி வட்டவன் கண்ணிக்கு தள்ளி வட்டி வச்சாச்சு. ஓகே, இப்போ ஒரு சைட் அடித்தாச்சு. விடுப்பு பகுதி வந்து டோட்டல் எத்தனை 35. அரை 35 அரை. ஓகே, இப்போ வந்துட்டு நாங்கள் அடித்து முடிச்சு விட்டோம். ப்ளவுஸ் மின்மக்கம் மின்மக்கம் இருப்பின் கணக்கு ப்ளவுஸ் தச்சு முடிஞ்சது. ஓகே, தைச்சு முடிஞ்சது சார். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ப்ளவுஸ் நாங்கள் தைச்சு ஸ்டார் ப்ளவுஸ் வந்து தைச்சு முடிஞ்சது. இது வந்து லைனிங் இல்லாத ப்ளவுஸ், லைனிங் இல்லாமல் நோமலாக தைச்சு ப்ளவுஸ் முடிஞ்சது. அப்படி தைக்கிறது அந்த எல்லாம் பண்ணி வாங்க விளக்கமாக நாங்கள் கூறியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரகிதன். பாய்.